அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் நித்யா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. அப்படி குறைஞ்சது அப்படின்னா நம்ம வீட்டில் பண கஷ்டம் வறுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க. குறைவில்லாமல் பார்த்துக்கிட்டாலே நம்ம வீட்டில் பண கஷ்டமும் வறுமையும் வந்து இருக்காதுங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேங்க ஒவ்வொன்றா. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்தடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வறண்டு போன பூமி, வறண்டு போன கிணறு, வறண்டு போன ஏரி குளம், இது எதுவுமே நமக்கு வந்து பயனளிக்காதுங்க. நம்முடைய வீடும் வறண்ட பாலைவனம் போல மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்முடைய வீட்டில் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து வற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும், அதாவது எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வெறுமையாக விடக்கூடாது என்பதை பற்றியும் ஒரு சில சாஸ்திர ரீதியான குறிப்புகள் தான் இந்த பதிவின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோங்க. நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இது செய்கிறது வந்து தவறுன்னு தெரியாமையே நிறைய தவறுகள் வந்து பண்ணிகிட்ருப்போங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பு வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்குள்ளையும் நீங்கள் பின்பற்றினாலே போதுங்க, நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து வெறும் மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க. நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமாட்சியம்மன் விளக்கு இருக்குங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா காமாட்சியம்மன் விளக்கு ஏற்ற ஏற்ற நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடுங்க. இந்த காமாட்சியம்மன் விளக்கு வெள்ளி விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இல்லை பித்தாள் விளக்காக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த விளக்காக இருந்தாலும் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து சுத்தம் செய்வோம். அப்படி இல்லை அப்படின்னா மாதத்திற்கு இரண்டு முறையாவது சுத்தம் செய்வோம் இல்லைங்க. அதாவது நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் வந்து நம்ம எல்லாமே சுத்தம் செய்வோங்க. காமாட்சியம்மன் விளக்கை சுத்தம் செஞ்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அடுத்த நாள் விளக்கேற்றி கொள்ளலாம் என்று காமாட்சியம்மன் விளக்கை வறட்சியாக எப்போதும் விடக்கூடாதுங்க. விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்தவுடன் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு உடனடியாக தீபத்தை ஏற்றி பூஜை அறையில் வைத்து விடுங்கள். ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிட்டு அப்படியே விட்டுருவாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் தீர்ந்து போய் அந்த திரி வந்து அப்படியே பின்னுக்கு எரிந்து அந்த விளக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா கருப்பு பிடித்து விடுங்க. அது அப்படியே விடக்கூடாது. அதனால் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த திரிக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை அஞ்சு ரூபாய் நாணயத்தையோ போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த திரி வந்து அந்த காயின் இருக்கிற வரைக்கும் தாங்க எரியும். அதுக்கு மேலே வந்து அது எரிந்து போகாதுங்க, அணைஞ்சு போயிருங்க. எண்ணெய் இல்லைனா கூட தானாக வந்து அதை மலை எறியிருங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ரூபத்தில் இருப்பது பால் தாங்க. அதுவும் பசும்பாலாக வாங்குவது நம்முடைய வீட்டுக்கு நிறைய லட்சுமி கடாட்சத்தை கொடுக்குங்க. இன்று நிறைய பேர் வீடுகளில் பாக்கெட் பால் தான் வாங்குகிறோங்க. அதனால் எந்த தவறுமே கிடையாதுங்க. பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து மகாலட்சுமியோட சொரூபம் தாங்க. இந்த பால் பாத்திரத்தை எப்பவுமே வீட்டில் வந்து வறண்டு போக விடக்கூடாதுங்க. பால் பாத்திரம் வந்து காய விடாதீங்க. அதாவது கிணத்துல பால் தீர்ந்துருச்சு அப்படின்னா சிங்க்ல வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம அந்த பாத்திரத்தை வந்து அப்படியே விட்டுட்டு வரக்கூடாதுங்க. கொஞ்சமா தண்ணீர் ஊற்றிட்டோ இல்லை தண்ணீர் தெளிச்சு விட்டுட்டோ வாங்க. அதே போலதாங்க பால் வாங்க போகும்போது சரிங்க, பாத்திரத்தை கொண்டு போய் பால் வாங்குனீங்க அப்படின்னா அந்த பால் பாத்திரத்துல ஒரு சொட்டாவது தண்ணி இருக்கணுங்க. தண்ணி இருக்கிற மாதிரி கண்டிப்பா பார்த்துக்கோங்க. நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டி அம்மாக்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியே பால் கரர் வந்தாலே அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு கொண்டு போய் தான் வந்து என்னதான் பாத்திரத்தை கழுவி வச்சுருந்தாலுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாத்திரத்தை ஒரு அலசு அலசிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டு தான் பால் வாங்குவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பாத்திரத்தில் வந்து எப்பவுமே வெறும் பாலை வந்து நம்ம ஊற்றக்கூடாதுங்க. அப்படி ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லப்படுதுங்க சாஸ்திரத்தில். வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாங்க. அது போலதாங்க இரவு நேரத்தில் வீட்டில் கொஞ்சமாக பால் கண்டிப்பாக இருக்கணுங்க. சுத்தமாக வந்து பாலை தீர்த்து விடக்கூடாதுங்க.
வீட்டில் எப்பவுமே பால் பாத்திரத்தில் கொஞ்சம் பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்கள் குடும்பத்திற்கு வறுமையும் வறட்சியும் வந்து சேர விடாதுங்க. அதற்கு பதிலாக உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து கொண்டு சேர்க்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. இது வந்து தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பயனில்லாத ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நித்யா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.